வெல்கம், திஸ் இஸ் ஏர்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். சினிமா போட்டியில் இன்னைக்கு பார்க்க போகிற படம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கும் ஜுங்கா படம் எப்படி இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜுங்கா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே விஜய் சேதுபதிக்கு ஒரு முக்கியமான படம்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் நடிச்சிருக்க படங்களை விட இந்த படம் வந்து அதிகமான ஒரு பொட் செலவில் எடுத்துருக்கிறாங்க. அதனால இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அவர் வந்து ஒரு தியேட்டருக்காக பாரிஸ் வரைக்கும் போயிட்டு அவர் போகிறாரு. என்னப்பா சிம்பிளாக தியேட்டர்னு சொல்லி முடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்களே போயிட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஓ இந்த கதை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து தான் முடியுது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல ஸ்டோரி தான். இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக அந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து 400 ரவுடி தான் படத்தோட போஸ்டரை பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருந்தது, படம் வந்து பயங்கரமான ஒரு ரவுடியாக நடிச்சிருப்பார் விஜய் சேதுபதி அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துக்கு போனோம். பட் ஆனால் நம்ம நினச்சி போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்டாக இருக்குமோ, ஒரு வேற லெவலாக எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்துக்கு போய் பார்ப்போம். பட் ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது. ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஒரு டானாக தான் இருக்கிறாரு. மற்ற டான்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணுறது, அதுக்கு இதுக்குன்னு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த டான் வந்து சுத்தமாக செலவே பண்ண மாட்டார். சாப்பிட்றத கூட விட்டுட்டு அழகாக ஒரு பண்ணு வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரியான டான்னு அவர் படம் ஃபுல்லாக நம்ம சிரிச்சிட்டே இருக்கலாம். அண்ட் கேஸ்டிங் ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒன்று மடோனா ஜெபாஸ்டின், அண்ட் வந்து ஷாயிஷா, ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் வந்து மடோனா ஜெபாஸ்டினுக்கு வந்து அதிகமான ஒரு கேரக்டர் ரோல் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸ் வராங்க, அவங்களுடைய ரோல் வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் ரெண்டாவது வர ஹீரோயின் வந்து ஷாயிஷா கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள்லாம் அந்த டான்ஸ்லாம் பார்க்கும்போது, பா இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்களே இந்த பொண்ணை அப்படின்னு தான் தோணும். தேர்டாக யாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கட்டாய நடிகர் யோகி பாபு. எல்லா படத்தை விட இந்த படத்துக்கு வந்து அதிகமாகவே கவுண்டர் அவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து நம்ம மக்கள் செல்வன் கூட அழகாக இருந்துகிட்ருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலுமே கவுண்டர் கொடுக்குறது, நமக்கு வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடுது. அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லணும். இன்னொரு விஷயம் அதை யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 400 ரவுடி தான் படத்தில் வந்து முக்கியமாக வந்து நம்ம ஒரு பேரன்னா நல்ல பேராச்சே நம்ம ராகுல் தாதா, அவர் வந்து அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டாக தெரிஞ்சார் இல்லையா. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து அவங்க கேரக்டர் வாய்ஸ், அவங்க டயலாக்லாம் பேசும்போது செம்ம சிரிப்பு வரும். அப்படி ஒரு டயலாக்லாம் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் இந்த ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்மளுடைய டைரக்டர் கோகுல் வந்து அழகாக கொடுத்துருக்கிறார் இந்த படத்துக்கு. முக்கியமாக இந்த படத்துடைய சாங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்று, பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்லாம் இந்த சீன் நமக்கு வந்து தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அதாவது ஒரு சீரியஸான டயலாக் கொடுத்து அதை வந்து ஒரு காமெடியாக பேசணும்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவருடைய டயலாகில் வந்து சூப்பராக பேசிட்டுருக்காரு. அப்படியே நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் செல்வன் வந்து கேட்பார், உடனே நம்ம பாரிஸ் கிளம்புறோம், பாரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து நம்ம சென்னையில் இருக்கிற பாரிஸில் வந்து நிற்பாங்க. நான் பாரிஸ் கிளம்பி வந்துட்டேன், எங்கே போகணும் அந்த பொண்ணை தேடி அப்படின்னு பார்த்தா, அது இந்த பாரிஸில், அது இருக்கிற வேறு பாரிஸ் அப்படின்னா அந்த டயலாக்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல அழகாக சிரிக்கலாம். பட் ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த சீன் தேவையா, அது வந்து நமக்கே ஒரு மாதிரி அடுத்த சீன் நமக்கு இதான் நடக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். பட் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு அழகான ஒரு வேண்டுகோள். மற்றபடி ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 பாயிண்ட்டுக்கு அழகாக ஒரு 3 ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.